ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையலறை. இன்னைக்கு நம்ம சமையலறையில் ஒரு சூப்பரான ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி, வடைப்பாவ். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வடைப்பாவ் செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உடைஞ்சதும் 4 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகாவை இடித்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், நறுக்கின கருவேப்பிலையில் சேர்த்துடுறேன். இது பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு வச்சுருக்கேன், இதை உள்ளே சேர்த்துடலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். கட்டிகள் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் உடச்சி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல தண்ணி ஏறாமல் பார்த்துக்கோங்க, ட்ரையாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்று போல் கலந்தாச்சு. நறுக்கின கொத்தமல்லியில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சைப்பழ சாறு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு மசாலா தயாராக இருக்குது, இதை ஆற வச்சிடலாம். மசாலா ஆறிடுச்சு, இதெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சிடணும். இதே மாதிரி மீதி இருக்க மாவுலையும் உருண்டை பிடிச்சிடலாம். உருண்டையெல்லாம் பொரிக்கிறதுக்கு தயாராக இருக்குது. பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 1 கப் கடலை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒன்று போல் கலந்து விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் திக்கான மாவு கலந்துக்கணும். இப்போ பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு மாவு கலந்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் கரைச்சிக்கோங்க. உருண்டையை இதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் சேர்த்ததும் இந்த மாதிரி ஃபுல்லாக பபுள்ஸ் வரும். ஏன்னா இந்த பச்சை மாவு இருக்கிறதுனால அது வெந்து வரும்போது இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடும். பாருங்கள், பபுள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துடலாம். நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ மீதம் இருக்க மாவில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதையும் வெளியில் எடுத்துடலாம். அடுத்து ஒரு ஸ்பெஷல் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். இது வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். 10 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு வறுபட்டுருச்சு, இதையும் வெளியில் எடுத்துடலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நல்லா வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம். கால் கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கணும். இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு, வெளியில் எடுத்துடலாம்.
இதையெல்லாம் ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட சட்னி ரெடி ஆயிடுச்சு. பச்சை மிளகாய் வறுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய், 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, இதை வறுத்துக்கலாம். வறுபட்டுருச்சு, இதை வெளியில் எடுத்துடலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். பாவ் பண்ணை பாதியாக கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதை லைட்டாக இப்படி அமுத்திட்டு நம்ம மேலே வச்சுக்கலாம். நம்ம பொரிச்சது பச்சை மிளகாய், இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான வடைப்பாவ் தயாராகிடுச்சு. நீங்களும் இதை செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சமையல் அறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.